வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொன்முடிக்கான 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. மேல்முறையீட்டு மனு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுகவுடன் பிப்ரவரி 3 தேதி இந்திய கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை. பிப்ரவரி 4 தேதி மதிமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் திமுகவுடன் ஆலோசனை. சிவகங்கை தொகுதியை காங்கிரசின் கார்த்தி சிதம்பரத்திற்கு வழங்க திமுக கடும் எதிர்ப்பு. விருதுநகர் தொகுதியையும் இந்த முறை திமுகவிற்கே வழங்க வேண்டும் எனவும் ஒருங்கிணைப்பு குழுவிடம் நிர்வாகிகள் கோரிக்கை. அதிமுகவில் தொகுதி பங்கீட்டுக் குழு பிரச்சாரக்குழு ஆலோசனை. விளம்பரக்குழுவும் சென்னை ராயப்பேட்டை அலுவலகத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. வரும் 11 தேதி தமிழ்நாடு வருகிறார் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா. சென்னையில் அண்ணாமலையின் யாத்திரையில் பங்கேற்கிறார். லால் சலாம் படத்தை விளம்பரப்படுத்த சங்கி விவகாரம் குறித்து ஐஸ்வர்யா பேசவில்லை. நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம். சங்கிங்கிறது வந்து கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா எங்கேயும் சொல்லலை. அப்பா வந்து ஆன்மீகவாதி, எல்லா மதங்களையும் விரும்புகிறவங்க, அவர் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. இல்லை, ஒரு படம் ப்ரொமோஷன், லால் சலாம் படம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி பேசக்கூடிய அப்படியெல்லாம் உனக்கு அப்படியெல்லாம் உனக்கு காரைக்குடி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்பு. புறக்கணித்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஓடும் பேருந்திலிருந்து கர்ப்பிணி மனைவியை தள்ளிவிட்டு கொன்ற போதை கணவன் கைது செய்து காவல்துறை விசாரணை. கோவையில் விளம்பரம் பார்த்தால் பணம் என மோசடி செய்ததாக MYV3 Ads என்ற செயலியை உருவாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு. யாரையும் ஏமாற்றவில்லை என செயலிக்கு ஆதரவாக திரண்ட 100 கணக்கானோர். செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்கள் செல்லும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கத்திலிருந்தே இயக்கப்படும். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. கோயம்பேட்டில் பயணிகளை ஏற்றி வந்த 2 ஆம்னி பேருந்துகள் பூந்தமல்லியில் பறிமுதல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லாத காரணத்தால் அதிகாரிகள் நடவடிக்கை. நிர்வாக அக்கறையின்மை, ஊழல் குற்றச்சாட்டால் நாகையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் ஏழைகள் பயன்பெற முடியவில்லை என ஆளுநர் குற்றச்சாட்டு. கீழ்வெண்மணியில் குடிசைகளுக்கு மத்தியில் கான்கிரீட் நினைவு சின்னம் தியாகிகளுக்கான அவமானம் என்றும் கருத்து. ஸ்பெயினில் இன்று நடைபெறும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் MU க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்கிறார். திண்டுக்கல்லில் கிலோ 10 ரூபாயாக சரிந்த சின்ன வெங்காயம் விலை. வாங்க ஆள் இல்லாததால் 30 டன் வெங்காயம் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடை வனப்பகுதியில் யானை தாக்கி விவசாயி உயிரிழப்பு. சடலத்துடன் சாலையில் மறியலில் ஈடுபடும் கிராம மக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பள்ளி காலை சிற்றுண்டியில் பள்ளி விழுந்ததால் பரபரப்பு. 13 சிறுவர்களுக்கு அருகிலுள்ள அரசு பள்ளியில் சிகிச்சை. நாகை அருகே பைக்கின் பெட்ரோல் டேங்க் மூலம் நூதன முறையில் சாராயம் கடத்தல். பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி பைக்கை இயக்கிய நிலையில் போலீசில் பிடிபட்ட 2 பேர். நிலவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஸ்லிம் விண்கலத்துடன் தொடர்பை ஏற்படுத்தியது ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். ஆய்வு பணி தொடர்பான புகைப்படமும் வெளியீடு.
MYV3 ஆட்ஸ் என்ற செயலி மூலமாக மோசடி நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் அந்த செயலிக்கு ஆதரவாக 2000-க்கும் மேற்பட்டோர் நீலாம்பூர் அருகே குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, என்ன நடந்தது? சிவராஜனை, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் கோவை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய நீலாம்பூர் பகுதி. இந்த பகுதியில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய MYV3 ஆட்ஸ் என்ற ஒரு விளம்பர நிறுவனம், அந்த விளம்பர நிறுவனத்துடைய செயலியில் தொடர்ச்சியாக விளம்பரங்கள் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு குறிப்பிட்ட தொகையானது வழங்கப்படுவது வழக்கம். அப்படி வழங்கப்படக்கூடிய நிறுவனத்தின் மூலம் மோசடி நடைபெறுவதாக காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த அதுபோன்ற எந்தவிதமான மோசடிகளும் நடைபெறவில்லை என கூறிய அந்த செயலிக்கு ஆதரவாக தற்பொழுது ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது இங்கே கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒன்று அந்த செயலிக்கு ஆதரவாக புகார், அந்த செயலியில் எந்தவிதமான தவறுகளும் நடக்கவில்லை என்று புகார், ஒரு புகாரை மாவட்ட நிர்வாகத்திடம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி வந்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் என்பதன் காரணமாக தற்பொழுது இந்த நீலாம்பூர் பகுதியில் தற்பொழுது இங்கே அனைவரும் தற்பொழுது ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அதே வேளையில் இது தொடர்பான புகாரை இதனுடைய நிர்வாகிகள் சிலர் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்காகவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் தமிழகம் மட்டுமின்றி தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உட்பட தென் மாநிலங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தற்பொழுது இங்கே திரண்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரை அந்த செயலி தங்களுக்கு எந்த விதமான அந்த செயலியால் எந்த விதமான பாதிப்பு இல்லை என்ற ஒரு தகவலை சொல்லி தற்பொழுது இங்கே திரண்டிருக்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய மக்களிடம் கேட்கலாம், நான் சொல்லுங்க எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? மனு கொடுக்கறதுக்காக பொய்யான வழக்கு மேடம் சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன ஆர்கனைஸ் பண்றீங்க சொல்லுங்க. நீங்க பேசுங்க, ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. என்ன கோரிக்கை ஆயிரக்கணக்கான பேர் இங்கே திரண்டு இருக்கிறார்கள், ஆனாலும் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை தெரிவிப்பதற்கு பேசுவதற்கு தயங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த கூடிய தகவல்களை தெரிவிப்பதற்கு மறுக்கிறார்கள். அதே வேளையில் அந்த செயலியால் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு கருத்தை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிக்கும் விதமாகவே தற்பொழுது திரண்டு இருக்கிறார்கள். இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் தற்பொழுது இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்த பிறகே தாங்கள் பேசுவோம் எனவும் அதுவரை பேச முடியாது எனவும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே ஒரே இடத்தில் திரண்டிருக்கிறார்கள். ஒரு கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உடையை பிடித்தபடி இருக்கக்கூடிய பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய சூழலானது நிலவி கொண்டிருக்கிறது. சிவரஞ்சனி, கள நிலவரத்தை வழங்கி வைக்க நன்றி குருசாமி. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் வரும் சனிக்கிழமையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக கட்சிகளுடன் ஞாயிற்றுக்கிழமையும் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல் கட்டமாக நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது 7 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும், இதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் காங்கிரசுடன் மீண்டும் பிப்ரவரி 9 பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸை தொடர்ந்து பிற கட்சிகளுடனும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்க திமுக முடிவு செய்துள்ளது. அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சுப்பராயன் MP தலைமையிலான குழுவுடன் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு வரும் சனிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது.
தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்திய குழு உறுப்பினர் சம்பத் தலைமையிலான குழுவினருடன் அதற்கு மறுநாள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. அன்றைய தினமே மதிமுகவுடனும் திமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. விளைச்சல் அதிகரிப்பால் சின்ன வெங்காயம் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல்லில் வெங்காய சந்தை வாரந்தோறும் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது. இங்கு வரக்கூடிய வெங்காயத்தை தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களுக்கும் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் விற்பனைக்காக வியாபாரிகள் வாங்கிச் செல்கின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையால் திண்டுக்கல் சந்தைக்கு வெங்காய வரத்து அதிகரித்துள்ளது. சந்தைக்கு வழக்கமாக 25 டன் சின்ன வெங்காயம் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 50 டன்னாக அதிகரித்துள்ளது. இதனால் சின்ன வெங்காயம் விலை கிலோவுக்கு 10 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளது. மேலும் வெங்காயத்தை வாங்கக்கூட வியாபாரிகள் போதிய அளவில் வரவில்லை. இதனால் வெறும் 20 டன் வெங்காயம் மட்டும் விற்பனையாகியுள்ளன. 30 டன் வெங்காயம் தேக்கமடைந்துள்ளதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். நான் கூலி ஒரு கூட்டிக்கு 300 ரூபா 400 ரூபா கேட்குறாங்க. ஒன்றும் யாரும் பாடுபட்டு ஒன்றும் எல்லாம் தண்ணியில் மழை இல்லாமல் காஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம். இங்கே வாங்குறதுக்கு ஆளுங்க யாருமே இல்லை. வெறும் 10 ரூபா 15 ரூபா ஒரு 50 ரூபா விற்றா தான் கட்டுவோம். 50 ரூபாய்க்கு விற்கிற வெங்காயத்தை 10 ரூபா 15 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வட்டிக்கே கட்ட முடியல. வட்டி கூட விளையாது. கூலி காசு எக்கு தப்ப வருது. பெரிய வெங்காயம் ஏற்றுமதிக்கு மத்திய அரசு விதித்த தடையால் சின்ன வெங்காயம் விலையும் சரிந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதெல்லாம் ரொம்ப வீழ்ச்சி. விவசாயிகள் வந்து ரொம்ப வேதனையோடு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பல்லாரியினுடைய எக்ஸ்போர்ட் பிளான் பண்ணதுனால சின்ன அதனுடைய பாதிப்பு சின்ன வெங்காயத்தையும் பாதிச்சிருக்கு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சம் போகுது எக்ஸ்போர்ட்டுக்கு. இருந்தாலும் விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அலிமானமும் கிடையாது. எங்கே எந்த ஊருக்கும் சேல்ஸுக்கும் போக மாட்டேங்குது. தேக்க நிறையா இருக்குது வெங்காயம் திண்டுக்கல் மார்க்கெட்டில். இன்னும் வறுத்து அதிகமாகிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இதனுடைய பாதிப்பு இன்னும் 1 மாதம் 1.5 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும்.